ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி விலாக் ப்ளஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. என்னடா அது இவ்வளோ இருட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? நேற்று ஈவினிங் வந்து எங்களுக்கு கரண்ட்டு போயிடுச்சுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் இது 7:41. ஸோ நேற்று ஈவினிங் போன கரண்ட் வந்து எங்களுக்கு இன்னும் வரல. ஸோ கிச்சன் பார்த்திங்கன்னா இவ்வளோ இருட்டாக இருந்தது. அன்றைக்கின்னு பார்த்துட்டு மழை வேற பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ என்னோடய கிச்சன் பார்த்திங்கன்னா வித்தவுட் லைட் இப்படி தான் இருக்கும். இன்வெர்டர் நைட்டு 4 மணிக்கே காலி ஆகிடுச்சுங்க. ஸோ இருட்டில் வந்துட்டு சுத்தமாக ஃபேனும் இல்லை, லைட்டும் இல்லை. பசங்களுக்கு பாஸ்டா செஞ்சு குக்கரில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மார்னிங் 7:00 மாதிரியே கிடையாது, இத்தனைக்கு 7:40. மழை வேறு பெஞ்சிட்டு இருந்ததுனால ஹீட்டர் இல்லாமல் பசங்களுக்கு வந்துட்டு தண்ணியை வந்து ஸ்டவ்லேயே வச்சு கொடுத்துட்டேன் குளிக்கிறதுக்கு. நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லை. இது 7:30 தான், அதுவே எப்படி இருந்தது பாருங்கள். ஒரு 11 மணி வாக்கில் தான் வந்துட்டு கரண்ட்டே வந்துச்சு, ஈவினிங் போனால் கரண்ட்டு. ஸோ நைட்டு ஃபுல்லாகவே ரொம்ப வெக்கையாக இருந்தது. தென் மார்னிங்கும் ஒரு மாதிரி எப்படியோ பசங்களை கிளப்பி விட்டாச்சு. சரி, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு பப்பாளி பழம் வாங்கியிருந்தேன், இதை கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா டக்குன்னு பசங்க வந்த உடனேயோ இல்லை காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சா எடுத்து டக்குன்னு சாப்பிட்றாங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா ஒன்றும் அது பூசணும் பிடிச்சி போயிடுது, இல்லைன்னா வேஸ்ட் ஆயிரும். கட் பண்ணி வச்சா டக்கு டக்குன்னு அவங்களுக்கு பசிக்கும் போதே எடுத்து போட்டு சாப்பிட்ருவாங்க. இந்த கரண்ட் கட்டில் வந்துட்டு எனக்கு 2015 தாங்க ஞாபகம் வந்தது. கேண்டில்லையே எப்படி 5 நாள் ஓட்டணும் அப்படின்றது. பட் அப்போ எனக்கு ஒரு குழந்தை தான் இருந்தது, எப்படியோ பண்ணிட்டேன். ஸோ இப்போல்லாம் வந்துட்டு மழை காலம் வந்தாலே நான் வந்து ஒரு பேனிக் மோடில் போயிடுவேன். மோஸ்ட்லி பொமோகிரானைட்டு பப்பாயா இதெல்லாம் இப்படி கட் பண்ணி வச்சுருது. நைட்டுக்கு சரியான தூக்கம் இல்லைன்னா நமக்கு சாப்பாட்டு சமைக்கவோ சாப்பிடவோ பிடிக்காது. ஸோ வெறும் ரசம் வச்சுட்டு புடலங்காய் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு இருந்தேன். சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புடலங்காய் செய்துட்டுருக்கேன். ஏன் ஒருத்திக்குன்றதுனால ஒரு காய் தாங்க எடுத்திருக்கேன். பசங்க எப்படியும் சாப்பிட மாட்டாங்க, அவங்க ஸ்கூல்லேருந்து வந்தால் வேறு ஏதாவது தான் செஞ்சு கொடுக்கணும். ஸோ கார்பரேஷனில் கேட்குற மாதிரி வெஜிடபிள்ஸோட தோலெல்லாம் தனியாக வச்சுட்டு புடலங்காய் வந்த மாதிரி கீறி நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போல்லாம் எந்த காய் வாங்கினாலும் ஒரு 2 நாள் தாங்க நல்லாயிருக்கு. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி முத்தின மாதிரி ஆகிடுது. ஸோ அதை பொடியாக நறுக்கிட்டு ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிட்டேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதை கூட்டு பண்ணி செஞ்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். காரத்தை பார்த்திங்கன்னா நான் பச்சை மிளகாய் வந்து ஒரு சின்ன ஒரு பச்சை மிளகாய் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி இதையுமே வந்து மண்சட்டியில் சமைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். வர வர நார்மலாக எல்லா சமையலுமே மண்சட்டியில் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கிறேங்க, தாளிப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு கார குழம்புக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினாலும் நறுக்கி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கிறோங்க. பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காவை சேர்த்துக்கிறேங்க. வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி புடலங்காய்லாம் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். தேவைக்கான உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இது வேக வைக்கிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். புடலங்காய்லாம் சீக்கிரம் 10 நிமிஷத்தில் வெந்துடும் பாருங்கள். நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கு காரத்துக்கு நான் வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கேன். துருவன தேங்காய் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு இறக்கி வச்சிடலாம். சூப்பரான எம்மி புடலங்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அமேசானில் பார்த்தீங்கன்னா என்னோடய டாட்டருக்காக நான் ஒரு பொருள் வாங்கியிருந்தேங்க. ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஸ்லோ ரைட்டரு. ஏதாவது நம்ம படிக்க சொன்னோன்னா, படித்து எழுத சொன்னோன்னா கொஞ்சம் நேரம் எடுத்துப்பா. ஸோ இந்த டைமர் வந்து அவளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாக இந்த சின்ன டைமர் வாங்கியிருக்கேன். கடைசியில் நான் டைமர் நினச்சி பார்த்தேன், பார்த்தா அது ஒரு கிளாக் மாதிரியே இருந்தது. அண்ட் காலையில் ரெடி ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுத்துப்பா. அதனால் இதில் வந்து அலாரம் வச்சு செட் பண்ணிட்டேன்னா இதுதான் டைம், இது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நீ ரெடி ஆகணும் அப்படின்னா நான் இங்கே கிச்சன்லேருந்து இருந்துட்டு நம்ம கற்றுக்கிட்டே இருக்க தேவையில்ல. ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து அப்படியே அலாரத்தை செட் பண்ணிட்டோன்னா நம்ம எவ்வளோ டைமுக்குள்ளே ரெடி ஆகணும்னு சொல்லி அலாரம் செட் பண்ணிட்டா அவங்க அப்படியே காலையில் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பாங்க தூக்க கலக்கத்தில். ஸோ டக்குன்னு ரெடி ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இது மோஸ்ட்லி நான் வாங்குறது வந்து அவளோட ரைட்டிங் பர்பஸ்க்காக தான். கொஞ்சம் ஸ்லோவாக எழுதுறா, அதனால் வந்து போர்டில் அழிச்சு போட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்பீடை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த டைமர் வாங்கினேன். எனக்குமே சின்னதாக ஒரு கிச்சனுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ ஒரு அலாரம் மாதிரி ஒரு டைமர் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். நல்ல சவுண்டு கேட்குது பாருங்கள், நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்தது. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க.
இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 200 சம்திங் தான் வந்தது. பட் ரொம்ப வேர்த்துன்னு சொல்வேன். இது வாங்கி ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸ் ஆகுது. ஸோ இப்போ தான் நான் வந்துட்டு எப்படி ஏன்னா சில சைனா ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மாதத்துலேயே ஸ்டாப் ஆயிரும் ஒர்க் பண்ணுறது. பட் இது இன்னும் நல்லாவே ஒர்க் பண்ணுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.